இன்னும் கொஞ்ச நாளில் இரண்டு பெண்களின் வாழ்க்கையை நாசமாக்கிய டிடிஏ வாசன் கைது அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஒரு கேஸ் சொல்லுவோம். கேஸும் சொல்லாமல் அவனுக்கு ஞாபகம் வருது. ஏண்டா பொடி பசங்களை, உங்களை மாதிரிலாம் கேஸுக்கு பயப்படுறவங்களாடா நாங்கள். கேஸ் எடுக்கிறவங்களே நாங்கடா, கேஸ் கொடுக்குறவங்களே நாங்கடா, எடுக்கிறதே நாங்கள் தான்டா கேஸ, கேஸ் பண்ணுறதே நாங்கள் தான், எங்களுக்கே சவாலாடா. வீட்டில் அடிஷ்னல் சிலிண்டர் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. இந்த இருங்க, சிலிண்டர் மட்டும் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், சாரி கேஸ் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த செட் பண்ணணும் மேலே டாப்பில் மெசேஜ் பண்ணிவிடுவோம். இன்னும் எங்கெங்கே போகுது மெசேஜ்? ஓகே, அருள் மணி ப்ரோ, வீட்டுக்கு அடிஷ்னல் கேஸ் தேவைப்படுது, கொஞ்சம் டெலிவரி பண்ணிருங்க. ஓகே, இவர்கிட்ட இருந்து இவரோட பிஸி ஷெடியூல்ல ரிப்ளை வந்துச்சுன்னா நான் அதை ஒரு வீடியோவா மேக் பண்றேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் வாசன் இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இவருக்கு பற்றி நான் நிறைய இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இப்போ தெரியாதவங்க வீடியோ நிறைய போட்டிருக்கீங்க, சாரி நிறையா இல்லை, ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கீங்க, அவரை பற்றி எல்லா டீட்டெயிலும் இருக்கும், அதை பற்றி பார்த்துட்டு வாங்க. அந்த போன வீடியோவில் என்ன போட்டிருப்பேன்னா, இவர் வந்து கண்மணியை லவ் பண்ணுறாரா கத்தீஜாவை லவ் பண்ணுறாரா, சப்போஸ் ரெண்டு பேரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, மாமா பொண்ணா இல்லை ஜாலியும் ஜோயாவா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்டில் இருந்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற விதமாக அவரே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுக்கான யாரை லவ் பண்ணுவார், யாரை கல்யாணம் பண்ணுவான்ற வீடியோ ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆன்சர் வரணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவ்வளோ சீக்கிரமாக அவரே ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ரெண்டு பேரையுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு. அதாவது லாஸ்ட்டாக ஒரு ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சொல்லியிருக்காரு, ஏ உங்களுக்கே தெரியும்லடா நான் ரெண்டு பேர்த்துக்கிட்டமே எப்படி சேட் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு பொண்ணையுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரா? எஸ் ஐ லவ் டூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு டைட்டில் வச்சுருந்தாரு. எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிடிஎஃபோட ஃபேன்ஸ்? ஆக்சுவலாக எனக்கு டிடிஎஃப் ஃபேன் டிடிஎஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என்னையும் கமெண்ட் வந்து குட்டி குஞ்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதியே. உண்மையாகவே டிடிஎஃப் ரெண்டு பொண்ணுங்களையுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஒருவேளை இவர் இதை வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அது கண்டென்ட் மாதிரி தெரில, ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு இடையில கேஸ் வேறு புக் பண்ணியிருக்கோம். இந்த கேஸ் புக் பண்ணுறக்குள்ளே இவர் மேலே இன்னும் இந்த ரெண்டு பொண்ணுங்களே லவ் பண்ணுறதுனால ரெண்டு பொண்ணு, அதாவது இவரை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நிறையா பொண்களோட வாழ்க்கையை வந்து நாசமாக்குறாங்க அப்படின்னு இவ அதுக்கு ஒரு கேஸ் வேறு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயமாக இருக்குது. ஆனால் இந்த கேஸில் இருந்தெல்லாம் அவர் காப்பாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் என் முன்னாடி எது குறுக்க வந்தாலும் அடித்து நொறி கூட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அதுதான் என் பாதை, எந்த பாதையாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் தெரிஞ்சு நான் போய்கிட்டே இருப்பேன். அதுதான் நான், நம்ம மைண்டு வேறு அடிக்கடி அங்கேயே போய்கிட்டு இருக்கு. ஓகே, என்ன பண்ணுறது? ஸோ அவர் வந்து கேஸ்காரரா இல்லை லூஸ்காரரா நம்மளுக்கே தெரியலை. அவர் எனக்கு ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு ரொம்ப. சரி ஓகே, நம்ம இந்த டாப்பிக்கை பேச வந்தோம்னா டிடிஎஃப் கண்டென்ட் வந்து விட்டுட்டோம். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையாகவே டிடிஎஃப் வந்து ரெண்டு பொண்ணுங்களையுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரா இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.